நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி பயப்பட தேவையே கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் 50 நிறுவனங்கள், எஸ் 50 கம்பெனி தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கும். அதை எப்பயுமே வந்து செபி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எவ்ரி 6 மந்த்ஸ் ஒரு முறை செபி வந்து அதை செக் பண்ணுவாங்க. இப்போ அந்த 50 நிறுவனம் இருக்குது, உதாரணத்துக்கு இப்போ டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், HDFC, இந்த நிறுவனங்கள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டாப் 50 நிஃப்டியில் உள்ள டாப் 50 நிறுவனங்களில் இதெல்லாமும் ஒன்று தான். இப்போ சப்போஸ் இதில் ஏதோ ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு ஏ இல்லை பி, ஏதோ ஒரு நிறுவனம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா செபி என்ன செய்வாங்கன்னா, அந்த நிறுவனத்தை வேண்டாம், நிஃப்டி 50லேருந்து தூக்கிட்டு வேற ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறுவனத்தை ஒன்று நிஃப்டி 50க்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் நிறுவனத்தை தான் நிஃப்டி 50க்குள்ளே செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அழகாக பிரித்து இதாகும். அது நாளைக்கு எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எப்படி அவங்க பிரிப்பாங்க, எப்படி உங்களுக்கு கிடைக்குங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் தகவலுக்கு எங்களோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் மூலமாக உங்களோட நம்பரை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.